அனைவருக்கும் ஒன்பதாம் வகுப்பு பிரகல்யாவின் வணக்கம். நான் இன்று இந்தியா வளர்ச்சியின் அடையாளமாக வேண்டும் என்று நினைத்த அப்துல் கலாமை பற்றி தான் பேசப்போகிறேன். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். 1999 அப்துல் கலாமின் சுயசரிதையின் நக்னி சிறகுகளில் வந்த சொற்கள் தான் இவை. 1931 அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாமின் பிறப்பு ஒரு சம்பவம்தான். ஒரு சரித்திர நாயகனின் துவக்க புள்ளி அதுவென்று யாரும் அறியாத அந்த நேரத்தில் அது ஒரு சம்பவம்தான். தெளிவான கண்ணோட்டம் இல்லாத தடுமாற்றம், திசை தெரியாத குழப்பம், இதுதான் இந்திய இளைஞர்களை வாட்டும் மிகப்பெரிய பிரச்சனை என்பதை நன்கு அறிந்த கலாம் குடும்ப சூழலை நன்கு அறிந்து செய்தித்தாள் விநியோகித்து பள்ளிப்படிப்பை முடித்தார். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை. அப்துல் கலாம் வாழ்ந்து காட்டிய வார்த்தைகள் தான் இவை. சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் படிக்கும் போதாகட்டும், சென்னை தொழில்நுட்பக் கல்லூரியில் படிக்கும் போதாகட்டும், அவர் சந்தித்த பிரச்சனைகளே அவர் திறமைகளை வெளிப்படுத்தி அவரை தனித்துவப்படுத்தியது. கனவு குறித்த பேரபா கொண்ட மனிதர் அவர். கனவு என்பது தூக்கத்தில் காண்பது அல்ல, தூங்க விடாமல் செய்வது கனவு. கனவு காண்பவர்கள் தோற்பது இல்லை, கனவு மட்டும் காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள். அவர் கனவு கண்டார், அதற்காக உழைத்தார், வெற்றியும் பெற்றார். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. கலாம் சந்திக்காத துன்பங்கள் இல்லை, அவர் ஒருபோதும் சோர்ந்ததும் இல்லை. அதனால்தான் ஏவுகணை மனிதனாக அவரால் வெற்றி பெற முடிந்தது. உலகமே மிரண்ட பொக்ரான் அணுவாயுத சோதனையை நிகழ்த்தி காட்டினார். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி என்பதை அவர் நம்மிடம் சொல்ல மட்டுமில்லை, அவரது வாழ்க்கையில் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். கணத்திற்கு கணம் நேர்மையாய் துணிவாய் உழைக்கின்றவன் கரங்களே அழகிய கரங்கள். அப்படி பார்த்தால் அப்துல் கலாமின் கரங்களும் அழகிய கரங்களே. இளைஞர்களை எதிர்காலமாக கருதி கல்வியின் வளர்ச்சியின் அடித்தளமாக காட்டி இந்தியாவின் முதல் மனிதன் சரித்திர வாழ்க்கையின் கடைசி நாள் வரை கற்பித்து கொண்டே இருந்தார். மாணவர்களிடையேதான் தனது உயிர் பிரிய வேண்டும் என்ற அவரின் விருப்பத்தை கடவுளால் கூட மறுக்க முடியவில்லை போல். இந்தியாவை வளர்ச்சியின் அடையாளமாக்க வேண்டும் என்ற பேரபா கொண்ட கலாம் என்ற அக்னி பறவை பறந்துவிட்டது, நமக்கு அக்னி சிறகுகளை தந்துவிட்டு. இவ்வளவு சிறப்புமிக்க இவரை பற்றி ஒரு பாடல் மூலம் காண்போம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், காலம் கடந்த காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். நேர்மை என்பது நெஞ்சில் விதைத்தால் நிச்சயம் நற்குணம் உண்டாகும். நற்குணம் நிறைந்த உறவுகளாலே ஒற்றுமை என்பது உருவாகும். ஒற்றுமை மிகுந்த நாட்டில்தானே ஒழுக்கம் என்பது உருவாகும். ஒழுக்கம் காக்கும் நாடுகளாலே உலக அமைதி நிலையாகும். ஒவ்வொருவர் போலே வாய்மை வகுத்த நல்லவர் நீங்கள் என்பதனாலே கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம் சலாம் சலாம். பாதி புத்தனும் பாதி காந்தியும் பகிர்ந்து படைத்தது நீயா, பாதி நியூட்டனும் பாதி ஐன்ஸ்டனும் கலந்து செய்ததும் கையா, இந்திய நாட்டின் விண்வெளி மேலே ஏற்றி வைத்ததும் பொய்யா, நாளை இந்தியா வாழும் வாழ்வுமே வல்லரசாக ஐயா, தூங்கிக் காண்பது கனவே அல்ல தூங்க விடாததே கனவு என்றாரே கலாம் கலாம் சலாம் சலாம், கலாம் கலாம்.
தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் கலாம் கலாம் சலாம் சலாம் கலாம் கலாம் சலாம் சலாம் தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் கலாம் கலாம் சலாம் சலாம் கலாம் கலாம் சலாம் சலாம். தன்னம்பிக்கையின் எடுத்துக்காட்டான அப்துல் கலாமின் நினைவு தினமான இன்று அவருக்கு நமது மரியாதைகளை செலுத்துவதோடு அவரின் கனவுகளை நம் கனவுகளாக சுமந்து அதை நினைவாக்குவதற்கான முதல் அடியை எடுத்து வைப்போம். நன்றி, வணக்கம்.